அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. திரு குமார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ந்து வீரியமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 65 மட்டுமல்ல, 38 மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிற ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு நலன் சார்ந்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த இந்தி திணிப்பிலை மட்டுமே மீண்டும் மீண்டும் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது. தமிழ்நாட்டு மக்களை வந்து அவமதிக்கிறது, மாண்பை கலாச்சாரத்தை குலைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மொழிகளை கற்றுக்கொள்வதும் அதனுடைய பலனை அனுபவிப்பதும் ஒவ்வொரு குடிமகனுடைய தனிப்பட்ட உரிமை. நான் 6th படிக்கும்போது அந்த போராட்டங்கள்லாம் நடந்தது. நான் அன்னைக்கு எனக்கு எங்கள் அப்பா வந்து என்னை பெரம்பு வச்சு அடித்து அனுப்பினார், இந்த என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சுடன் ஓடி போயிட்டோம். போராட்டத்தை கலந்துக்க போனீங்களா? ஆமாம், சின்ன வயசில் என்னன்னே தெரியாமல் வயசு. அப்போது நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு ஹிந்தி இப்போ தெரியாது. இப்போ டெல்லியிலையும் நாங்கள் ரொம்ப நாள் இருந்திருக்கேன், அப்போ நான் கூட என்னால் கற்றுக்க முடியல. ஏதோ மேனேஜ் பண்ண முடியுமே தவிர அது எனக்கு இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு மொழியை கற்றுக்கிறதுல ஒரு மொழி ஒருத்தருக்கு தெரிஞ்சால் 10 பேர் கூட இருக்கிற மாதிரிங்கிறத முதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் திராவிட பாலிசி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மொழி ஒருத்தனுக்கு தெரிந்தால் 10 பேர் கையில் இருக்கிற மாதிரி, 4 மொழி தெரிஞ்சால் எனக்கு 40 பேர் கூட 40 பேரும் நான் போயிட்டு இருக்கிற மாதிரிங்கிறத அதுக்கு இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சு அவங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்காங்க. இதில் நீங்கள் தடை இல்லையா சார்? என்ன இப்போ எதுக்கு சார், இப்போ எதுக்கு போராட்டம்? முதல் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் 38 நடந்துச்சுல்ல, 1938. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்கு. குறுகிய நோக்கத்தோட நேரோ மைண்டடா பரந்த எண்ணத்தை தடை இல்லை சார், படிச்சுட்டு தான் இருக்காங்க. பரந்த அன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, அதிகமாக எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருக்கிற பள்ளி அங்கு தமிழ் தான் இருக்கணும், அதுக்கும் போதுமான பள்ளிக்கூடங்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் தான் படிக்கணும். தமிழ்நாட்டில் அப்படி தானே இருந்து, தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தில் நம்ம ரெண்டாவது பேசுவோம், தமிழ்நாட்டை வச்சு நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டில் இப்போ தமிழ்நாட்டை வச்சு தானே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே, எல்லாரும் தமிழ்நாட்டு தலைவர்கள் தானே. இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழ்நாடு அவங்க கொள்கையும் தான் இல்லை. தமிழ்நாடு பேசியதை இன்றைக்கி கர்நாடகம் பேசுகிறது, கேரளா பேசுகிறது, மேற்கு வங்கம் பேசுகிறது, பிற மாநிலங்கள் பேசுகிறது. அப்போ இதுலேயும் எல்லாருமே தமிழ்நாடு முன்மாதிரியாக தானே இருக்குது. தேசிய சிந்தனையும் தேசிய கண்ணோட்டத்தையும் தேசிய வளர்ச்சியையும் தேசிய அளவில் அரசியல் கட்சிகள் வளர்வதையும் மாநில கட்சிகள் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்புகள், எதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கோ யார் யார் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதில் ஃபைட் பண்ணுவாங்க. இந்திய தேசத்திற்குடைய விடுதலைக்கு பங்களிப்பு கொடுத்ததில் தமிழ்நாடு எந்த மாநிலத்தை விட ஒரு துளியோட குறைந்த சில மிகையாசா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா சுதந்திர போராட்டம், சுதந்திர போராட்டம், முதல் சுதந்திர போராட்டமே நீங்கள் வந்து 1499 ஐரோப்பியர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது இந்தியாவில், கேரளாவில் நடந்தது. அது 1499 வாஸ்கோடகாமா பீரியட். ஆனால் 1755 பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக, வெள்ளையர்களுக்கு எதிராக நடத்தின முதல் போராட்டம் 1755 பூலித்தேவர். பூலித்தேவருக்கு பின்னால் வேலு நாச்சியார், வேலு நாச்சியாருக்கு அப்புறம் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 வீரபாண்டிய கட்டம் தூக்கிலிட்டது. அதற்கு பிறகு 1806 தான் வேலூர் மியூட்டினி. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு, ஹிந்திக்கு எதிர்ப்பு எடுக்கிறது. அதாவது நான் உங்களை எல்லாத்தையும் இருட்டுக்களை தான் கூட்டிகிட்டு போவேன். டார்ச் லைட் யாரும் வச்சுக்காதீங்க கையில், யாரும் எதையும் படிக்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது. அப்படி இல்லை, அதுதான் நோக்கம். இல்லை, நான் கடந்த விவாதத்தில் எடுத்து வச்ச புள்ளி விவரம் தான் மீண்டுமே சொல்கிறேன். அண்மை கடந்த மாதம் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டிலிருந்து தான், தென் மாநிலங்களிலே தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமானவர்கள் ஹிந்தி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எத்தனை படிநிலை இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தடையே இல்லை, திணிப்பை தான் வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. இன்றைக்கு கூட, இன்றைக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஹிந்தி பேசாத மாநிலத்தில் ஹிந்தி மாத விழா எதுக்கு சார்? அடிக்கிட்டே இருக்காதீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் என்ன பேச அனுமதிங்க. திணிப்புன்னா கையில் பரம்பு வச்சுக்கிட்டு ஸ்கேலை வச்சுக்கிட்டு, அந்த காலத்தில் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் சொல்லி தருவாங்கல்ல, ஹிந்தி படிக்கா இல்லையா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? என்ன திணிப்பு, என்ன சிறுபுல சார்? தேர்வுகளில் மத்திய அரசு தேர்வுகளில் ஹிந்தி கட்டாயம் சொல்லலையா சார்? ஹிந்தி ஆங்கிலம் மட்டும் இல்லையா சொல்லல சார்? இன்றைக்கு வரைக்கும் பல தேர்வுகளை ஹிந்தி கட்டாயமா இல்லையா சார் வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% மக்கள் ஹிந்தி பேசுறாங்க.
தமிழ்நாடு ஒரு சில மாநிலங்கள் இல்ல சார், பெரும்பான்மை சொல்லுங்க. அந்த அந்த பர்சன்டேஜ் ரொம்ப மிகையா சொல்றீங்க. வித்தியாசம் இருக்கலாம், இருக்கலாம். ஆனா அதிகமா பேசுற மொழி இந்தி மொழியை தான் மக்கள் பேசுறாங்க. அதனால தான் அது தேசிய மொழி. இந்த விவாதம் எல்லாம் முன்னாடி வந்து சார், 60-65 வந்து சார், அண்ணா மாநிலங்களிலே பேசுறாங்க. இல்லனாலும் கூட ஒரு ஒரு நாட்டுல அதிகப்படியான மக்கள் பேசுற மொழியை அப்படி சொல்றது பழக்கம் தான். அது வழக்கத்துல உள்ள ஒரு வார்த்தைகள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் பிள்ளை ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்கு சார் உரிமை இருக்கு? யாருக்குமே இல்லையா சார், சொல்லுங்க சார், யாருமே. ஹிந்தி தான் படிச்சாவணும் சார், ஹிந்தி தான் படிச்சாவணும் உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? சார் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்கு உரிமை இல்ல? ஹிந்தி படிச்சுதான் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? யாருக்கு உரிமை இருக்கு? யார் சொன்னா மறைமுகமா என்ன சொல்றீங்க? யார் சொன்னா படிச்சு ஆகணும்னு யார் சொன்னது? சொன்னது யார் சொல்லுங்க? இந்த இப்ப வர்ற நிகழ்வுகள், நடக்கிற முயற்சிகள், நடவடிக்கைகள் அது காட்டலையா? வெளிக்காட்டலையா? ஏன் 38-65 போராட்டம் நடக்குது? ஒரு சாப்பாடு எனக்கு டெய்லி காலையில பழைய சாதமும் ரெண்டு வெங்காயமும் பிடிக்கணும்னு சாப்பிடலாம், அதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த காலத்துல. அவங்க மத்தியானம் சாதம் சாப்பிட்டோம், சாயங்காலம் ரெண்டு தோசையும் சாப்பிடுவோம். ஒரு நாள் காலையில ஒரு 4-5 டிஷ்ஷா வச்சிருந்தா சாப்பிட்டா என்ன, மத்தியானம் சாப்பிட்டா என்ன? அது அது வைக்கிறது பெரிய துரோகம், பேச துரோகம் பேச முடியுமா? நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன், விருப்பத்திற்கு இங்க தடை இல்லை. உறுப்பினர்கள் கூடி பேசி 22 குழுக்களாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டு தனித்தனியா செயல்பட்டு அதுல மொழி பற்றிய விவாதங்கள் வரும் பொழுது 22 மொழியும் அபிஷியலாக ஆக்க முடியுமா, ஆக்கணும்னு சிலர் கோரிக்கை வச்சதுனால அது பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அதுக்கு சாத்தியமில்லைன்னு ஒப்புக்கொள்ளப்பட்டு ஹிந்தியை முன்னிலைப்படுத்தலாம், ஹிந்தி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ராஜேந்திர பிரசாத்துடைய ஓட்டு அதிகப்படியான ஓட்டு அதுக்கு இருந்ததுனால 1949 செப்டம்பர் மாதம் 16 அதை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து அலுவல் மொழியாக தான் இருக்கு. நான் முடிச்சிடறேன். அப்போ ஆங்கில மொழி ஒரு அந்நிய மொழி, அது நம்ம நாட்டில் அடிமைப்படுத்தி நம்ம வெளியேற்றிருக்கோம். அந்த மொழியை தான் நம்ம இன்னும் கற்றுக்கணுமா வேண்டாமா மாற்றணுமா அப்படிங்கிற விவாதம் வந்தது. அந்த விவாதம் வரும் பொழுது 15 தொடர்பு மொழியாக அந்த மொழியை பயன்படுத்திக்கலாம். இந்திய எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கே ஒரு ஆக்ட், ஒரு ஆர்டிகல் 344 நினைக்கிறேன், அது சரியா இருக்கான்னு தெரியல, செக் பண்ணணும். ஒரு ஆக்டப் ஒரு பிரிவு அதுக்காகவே கொண்டு வந்து அதை எப்படி எல்லாம் பண்ணணும், இந்தி பேசாத மாநிலங்களில் என்ன செய்யணும், இந்தி பேசாத மாநிலங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க, பேசுற வரைக்கும் நீங்க சொல்ல. இந்த இந்தி மாதம் கொண்டாட்டத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வர்றீங்க. இப்ப இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டார் காலையிலேயே தொட்டக ஸ்தலத்தில். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்க செப்டம்பர் மாதம் 16 இந்திய அலுவல் மொழியாக கொண்டு வந்ததை இந்தி மாதமாக கொண்டாடுவதாக இருந்தால் அக்டோபர் 12 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அப்போ தமிழ் செம்மொழினாலும் சொல்லி மத்திய அரசே இந்தியா முழுக்க ஒரு விழாவை எடுத்திருக்கலாம்ல, இது போன்ற ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு நாளை கொடுத்து விழா கொண்டாடி இருக்கலாம்ல, ஏன் அப்படி செய்யல? ஏன் அப்படி சரி, ஏன் தமிழ்நாட்டில் இந்தி மாதம் நம்ம சேட்டம் நம்ம எதுக்காக தமிழ்நாட்டில் இந்தி மாதம், தமிழ்நாட்டில் தமிழ் மாதம் இல்லாத இந்தி மாதம் இருக்கு? மத்திய அரசு எடுக்க கூடாதுன்னு சொல்ல போதா? தமிழ்நாடு எடுத்தா மத்திய அரசு எடுக்க கூடாதுன்னு சொல்ல போதா? ஏன் செய்யல? முதலமைச்சர் சொல்றாரு அந்த ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்தி மாதம் எதற்கு? அந்தந்த மொழிகளை கொண்டாடுங்க, அந்தந்த மொழிகளை கொண்டாடுங்க சார். ஏன் பிள்ளை கத்துக்கணும், என் பேரை கத்துக்கணும் சார்? கத்துங்க, வேணாம் சொல்லல, கத்துங்க. நீங்க அந்த இடத்துக்கு என்ன வர புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம், ஏன் பிள்ளை பேரை கத்துக்கணும்? புதிதாக ஒரு மொழி தோன்றுதுன்னு அந்த மொழி தேவை என்றால் கத்துக்கக்கூடிய இடம் இங்க இருக்கு, வாய்ப்பு இங்க இருக்கு. நேரலையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு அழகாது, சரியாது?
ஒரு அர்த்தமும் இல்லாத நான் வந்து இதைத்தான் சாப்பிடணும் அதைத்தான் சாப்பிடணும் நீ அதை சாப்பிட கூடாது. நீங்களே செய்யா செய்யா ஓடுறது மாதிரி இன்னைக்கு இந்தி மாதத்தினுடைய நிறைவு விழா நடந்திருக்கு சார். தமிழ் மொழிக்கான ஒரு விழா எந்த மாநிலத்தில் நடந்துன்னா சொல்லுங்க சார். மாநிலத்தை நல்லா செலிப்ரேட் பண்ண சொல்லுங்க. நம்ம மாநிலம் நம்ம முதலமைச்சர் பண்ண சொல்லுங்களேன். யாரும் எதிர்ப்பு இருக்க முடியும்? சரி, மத்திய அரசு வேண்டாம்னு சொல்லிருமா? அதுக்கு மத்திய அரசு செய்யாது. மத்திய அரசு செய்யணும் 22 எல்லா மொழிக்கும் செய்யணும் சார். விழா நடந்தது எங்க? மத்திய அரசு செஞ்சா எல்லா மொழிக்கும் செய்யணும். அதான் மத்திய அரசு எல்லா மொழியும் நடத்துவதற்கு மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மருந்து எங்கேயாவது உண்டா? இது பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிவாதமா? ஆர்டிகல் 343 தெளிவா சொல்றது, இந்தியாவில் அதிகாரப்பூர்வமான மொழியாக இந்தி இருக்க வேண்டும். இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அப்பவே பதிவு பண்ணியாச்சு 49. அதை தொடர்ந்து தான் ஹிந்தி மொழியை பரப்புவதற்கும் பல்வேறு வகையான பண்பாடுகள் வெளிப்படுத்தக்கூடிய மொழியாக அதனை வளர்ச்சி உற செய்வதற்கும் இந்துஸ்தானியிலிருந்தும் மற்றும் 8வது அட்டவணையில் உள்ள மற்ற இந்தி மொழிகளிலிருந்தும் அதன் மூல வடிவம் நடை மற்றும் விளக்கம் ஆகியவற்றை மாற்றாமல் அதனை செறிவும் செம்மையும் அடைய செய்வதற்கும் அதன் சொல் வளத்திற்காக மத்திய அரசு எந்த ஒரு மத்திய அரசா இருந்தாலும் சரி, நாளைக்கு இதே திராவிட மாடல் அரசு மத்தியில் ஆட்சி செய்தாலும் அரசியல் சட்டத்துல அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்துல இருக்கிறத கடமையா நிறைவேற்றி அதை முதல்ல உள்வாங்கிக்கிட்டு பேசணும். பேசுறவங்க கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு சாவரின் சோசியல் செகுலர் ரிபப்ளிக் இருக்கு. இது எதையுமே நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க. சாவரின்னா என்னன்னு தெரியல, சோசியல்னா என்னன்னு தெரியல, செகுலரிசம்னா என்னன்னு தெரியாது. இதே ஆளுநர் இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடுன்னு பேசுறாரு. அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா இருக்கு. அதுக்கெல்லாம் அதிலே வர மாட்டேங்குது. அதிலே வர மாட்டேங்குது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா ஆளுநர் பேசுறாரு. ஒன்றிய அரசு செயல்பட ராம்கேவோட சார் நீங்க குறிக்கிட்டீங்க. கேட்ட சொல்லிடுறேன், சேர்த்து கூட நீங்க சொல்லிருங்க. தமிழ்தாய் வாழ்த்தை நம்ம விழாக்களில் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தும் கொண்டு வர்றப்ப ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து போய்விடாமல் நீங்கள் சீரழமையோடு திறமையேந்து இருக்கிறத தமிழை வாழ்த்துக்கிறோம் என்று சொல்கிறார். இப்போ ஆரியம்போல் அப்படின்னு ஒரு மொழியே நீங்கள் அழிஞ்சு போகணும்னு சொல்லாமல் அதை தவிர்த்துக்கிட்டு ஒரு பெருந்தன்மையோடு வைத்த அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிடனல் திருநாடுங்கிற வார்த்தையை தவிர்க்கிறது எந்த விதத்தில் சரி? டிடி தமிழ் அவங்க அறிப்பு மறுப்பு கொடுத்துருக்காங்க, தவறுதலாக நடந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி அது அது வேணும்னுக்கு பண்ணினால் அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் அதை மறுக்கலை. நான் முதல்ல பேசினது இந்தியை எதிர்த்து இந்துக்கு எதிர்த்து பொதி பொங்கி எழுதுகிறாங்களே அவங்களுக்காக தான் அதை பேசினேன். இப்போ இதில் வந்து வேணும்னுக்கு நடந்திருந்தது ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணியிருந்தால் அது செய்யக்கூடாது தான். அது பண்ணியிருந்தால் ராம்கி சொன்னது போல் நியாயமானது தான். ஆனால் அவர் அறிக்கை கொடுத்துட்டார், தவறுதலாக நடந்துட்டுனு சொல்லிட்டார். அதனால் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஆளுநர் பங்கேற்ற மேடையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தவறுதலாக நடந்தது. அது பாடினது அந்த குழந்தை பாடினது ஒருவேளை தவறா இருந்த திணறி இருக்கலாம், அல்லது எப்படியோ ஒன்று விடுபட்டு இருக்கிறது. அது விடுபட்டு இருக்கிறதுக்கு அவர் நாங்கள் விடுபட்டு ஒத்துக்கிட்டாரு. சரி, ஒத்துக்கிட்டதுனால நம்ம அதை விடுற அதுக்கு மேல போறது அவசியம் இல்லை. சரி, சரி. அதனால வந்தது. ஆகையினால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹிந்தியை வந்து எதிர்க்கிறத நீங்கள் வந்து கொள்கை. அது அந்த காலத்தில் சரி, தமிழே படிக்கிறதுக்கு உங்கள் ஸ்கூல் இல்லாத காலத்தில் ஹிந்தியும் சேர்த்து வைத்தா படிக்க முடியாதுன்னு அந்த காலத்து பெரியவர்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை அந்த பழைய ரெக்கார்டை தான் வச்சு இப்போ இந்த இப்போவும் போட்டு இப்போ போட்டு ரெக்கார்டு போட்டு பழைய பழையமாக
புதுசு புதுசாக தோசை சுட்டுக்கிட்டே இருக்கிறது அவசியம் இல்லை. இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி இந்தியா 142 கோடி மக்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. எல்லாரும் எங்கே போனாலும் பெரிய பாப்புலேஷன், எவ்வளோ மொழி உலகத்திலே அதிக எவ்வளோ மொழிகள் இருக்கு இருக்கு அதான் இவ்வளோ மொழிகள் இருக்கு. 22 அபிஷியல் லாங்குவேஜாவே 22 மொழி அன்னைக்கே ஏற்றுக்கணும். ஆக இந்த மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மெர்ஜ் ஆகி எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், பரிவர்த்தனைகள், பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா வரட்டுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அரசியல் சட்டத்தில் அதை ஏற்றின காலத்திலேயே ஆர்டிகல் 343 தெளிவாக சொல்லியிருந்தாங்க. உங்கள் வாதப்படியே வந்துடுறேன். இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இவ்வுலகத்தில் எந்த மொழியில் நம்ம பேசலாம்னு கூட நம்ம பேசுகிறோம்னா அந்த மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்துட போகுது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்தியை தான் படிக்கணும் அப்படிங்கிறது ஏன் அந்த கட்டாயப்படுத்தணும்? இதுதான் படிக்கணும், இதுதான் படிச்சாகணுங்கிற உருட்டல் பரட்டல் இருக்கு பாருங்க, அதுதான் தப்புங்கிறாங்க. இப்போ கூட சார், சமக்ரா சிக்ஷா அபியான், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அந்த பேரே நிறைய நேரத்தில் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே இருந்த இடம் சொல்லிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த திட்டத்துக்கான நிதியை பிஎம்சி ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயங்கிறத நீங்கள் ஏற்றுக்கல, ஹிந்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கணும்னு சொல்லி தானே சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடுமையான எதிர்ப்பு சொன்னாங்க. அதான் கேளுங்க, ஹிந்தி விருப்பத்தக்க சொற்களை கையாள சார், இந்திய கட்டாயமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது மத்திய அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்று விரோதம் சொல்றீங்களா? அரசியல் சட்டத்தை